எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். ஒருத்தருக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி குழந்தைகள் மூணு பேர் இருக்காங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கணவனுடைய கண்ணோட்டத்தில் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கலை சமாளிப்பது எப்படி, அதேபோல் ஒரு மனைவியுடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு பெண்ணுடைய கண்ணோட்டத்தில் அந்த குடும்ப சிக்கலை சமாளிப்பது எப்படி, அதே போல் குழந்தைகளுடைய சிக்கலை ஒரு பெற்றோர்கள் முறையில் எப்படி சமாளிப்பது என்பதனுடைய நேர்மறை விவாதம் விளக்கம் தான் இந்த ப்ரோக்ராம். ஒரு கணவனுடைய பார்வையில் எப்படி வரக்கூடிய சிக்கல்களை சமாளித்தல் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னை சார்ந்தவர்கள் முழுமையாக கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவருக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லாது கடைசியில் போய் கிளியராக விழுகணும். உச்சரிப்புகள் வந்து சரியான முறையில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோடு இப்போ ட்ரை பண்ணுறீங்க. பல பேர் மைக்கு கொண்டு போய் வாய்க்கில் வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா மைக்கு தூக்கி கீழே வச்சுக்கிறாங்க, அப்படி இல்லாத மாதிரி இருக்கும். ப்ளீஸ் வாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து குழந்தைகளுடைய பிரச்சனைகளை நேர்மறையாக பெற்றோர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அந்த பிரச்சனையோடு சேர்ந்து கையாளும் முறையை சொன்னாலும் நலமாக இருக்கும். முழுமையாக கவனிக்கிறீங்க. கவனிக்கக்கூடிய உறுப்புகள் வந்து 5 இருக்கிறது. இதில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது 2 உறுப்புகள் மட்டும்தான். சென்சரி ஆர்கன் சொல்லக்கூடிய கண்ணும் காதம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களால் வந்து இவருடைய வார்த்தையை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு நீங்களே பரிசோதனை செய்துக்கலாம். குழந்தைகளை நேர்மறையாக சமாளிக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அறிவுரை சொல்லுதல். குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் வந்து அதுங்களுக்கு நல்லது கண்டது தெரியாது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்தே அறிவுரைகளை சொல்லி வளர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல பழக்கங்களை கற்றுத்தரணும். எது நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கன்றது அவங்களுக்கு அடையாளம் காட்டணும். இது செஞ்சால் நல்லா இருப்பேன், இது செஞ்சால் தப்பாக இருக்குன்றதை சொல்லி தந்து வளர்க்கணும். அதுதான் நல்ல பழக்கங்களை சொல்லுதல். நல்ல புத்தகங்களை வாங்கிட்டு வருது. ஒருத்தனுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பசங்களுக்கு வாங்கி தரும்போது அவனுடைய எண்ணங்கள் சிறந்தோங்கி இருக்கும், மேல் நோக்கி நிற்கும். நல்ல புத்தகங்கள் படிக்கிறதுனால அனாவசியமான புத்தகங்கள் படித்தா அவன் வந்து காந்தோங்கியாக போயிடுவான். அதனால் நல்ல புத்தகங்களை சின்ன வயசுலேருந்தே வாங்கி கொடுத்தா அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கற்றுத்தரது. எவன் ஒருத்தன் ஆரம்பத்தில் வந்து நல்ல மனிதர்களோடு சேரானா அவன் கடைசி வரைக்கும் நல்லவனாக இருப்பான். அது ஆரம்பத்தில் ஒரு கெட்டவனோடு சேர்ந்துட்டா அது கெட்டவனாக விழுவான். இதுக்கு ஒரு பழமொழியோடு சொல்லலாம், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. பன்றியோடு சேர்ந்த கன்றும் பீரிடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது. நம்ம ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல கதைகள் சொல்லணும். நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து புராண கதைகள் நிறையா இருக்குது. இந்த கதைகளை சொல்லித்தந்தாலே ஒழுக்க தானாக வரும். அதெல்லாம் நம்ம இப்போ யாரும் சொல்லித்தரதில்ல. நிறையா புராண கதைகளை நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பாட்டி சொல்லித்தருக்காங்க, பாட்டி சொல்லித்தருந்துருக்காங்க, எல்லாம் யாரும் சொல்லித்தரதில்ல. அதை நம்ம வருங்காலத்தில் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைகளை கற்றுத்தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல உணவு பழக்கங்களை கற்றுத்தர வேண்டும். இப்போ வந்து இந்த பீட்சா பர்கரு எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து உணவு பழக்கங்கள்லேயே நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துலேயே நல்ல உணவு பழக்கங்கள் இருக்குது. அந்த உணவு பழக்கங்களை நல்லா சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு நோய் நொடி வராது, ப்ரெஷர் வராது, சுகர் வராது, எல்லாமே வராது. அதனால் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த சாப்பாடை இன்றைக்கி சாப்பிட்றதை வந்து நம்ம குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டா அவங்க அதை ஃபாலோ பண்ணி வளர்ந்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து உறவு முறைகளின் முக்கியத்துவத்தை சொல்லித்தரணும். உறவு முறைகள்னால் அன்னையார், தம்பியார், அத்தண்டா என்ன செய்வாங்க, அம்மாண்டா என்ன செய்வாங்க, அக்காண்டா என்ன செய்வாங்க, இவங்களுடைய முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பங்களிப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். அவங்களுடைய உறவு முறைகளுடைய பழக்கத்திறன்கிட்ட அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்கன்றதை அவங்க ஒரு மனசில் நம்பிக்கை வரும். அதனால் நம்மளுடைய உறவு முறைகளுடைய வலிமைகளை நமக்கு சொல்லித்தரணும். நம்ம அவங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சுயசார்பாக கற்றுக்கொள்ளுதல். என்றைக்குமே அம்மா அப்பா கூட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க, நம்ம வயசாக இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்களாம் சுயமாக வாழ கற்றுக்கிறதுக்கான அவங்களுக்கு வழிமுறைகளை நம்ம சொல்லித்தரணும். அப்புறம் நல்ல கல்வியை கற்றுத்தருதல். கல்வி வந்து ஒருத்தனை நல்ல
வாழ்க்கையில் அது மேம்பட செய்யும். அந்த கல்வி, சிறந்த கல்வியை அவங்களுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து இந்த வழியில் போ, இந்த இதை படி சொல்லித்தரணும். அது போக அவங்க ஆரம்பிச்சுட்டாலே அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாகிட்டாலே எந்த கல்வியை படிக்கணும் அவங்களுக்கு முன்னேறணும். ஆனால் அந்த பேஸ் பட்டது உருவாகிறதுக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு கல்வி முறையை அவருக்கு உருவாக்கி கொடுக்கணும். அப்புறம் பெரியவர்களை மதிக்க கற்றுத்தரணும். முக்கியமானது இது. என்ன தான் படித்து பெரியாளாக இருந்தாலும் பெரியவங்களை வந்து மதிக்கலைன்னா அந்த படிப்புக்கு மரியாதையே இருக்காது. அதனால் வந்து பெரியவர்களை மதிக்க கற்றுத்தரணும். நம்ம சின்ன வயசுலேயே அவங்களை கற்றுக் கொடுத்துருந்தது. பெரியவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணுன்றத. நல்ல விளையாட்டுப் பொருட்களை வாங்கி தரணும். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஆரோக்கியமான, அதாவது உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள்களையே வாங்கி தரணும். விளையாட்டு பொருள்களை சும்மா தேவையில்லாத பொருள்கள்லாம் வாங்கி தரக்கூடாது. கேம், செல்ஃபோனில் கேம் ஆடக்கூடாது. அதுபோல் கிரிக்கெட்டு, இந்த அந்த காலத்தில் வந்த கிட்டி கம்பு, அந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதுக்கு உடம்பு வேர்க்கிற மாதிரி விளையாட்டுகளை நம்ம சொல்லித்தரணும். உட்காந்துட்டே செய்கிற வேலையை நம்ம அதை அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். அதுதான் நல்ல விளையாட்டுகளையும் சொல்லித்தரணும். சேமிப்பு பழக்கத்தை கற்றுக்க வேண்டும். சேமிப்பு என்பது வருங்காலத்தில் ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க வந்து சேமிப்பு பழக்கம் இருந்தால் அவங்க வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றது அவங்க சொல்லித்தரணும். இதில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. எங்களுடைய உளவியல் ரீதியில் அறிவுரை என்ற வார்த்தைக்கு பதிலாக அறவுரை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்போ அறிவுரை கூற வேண்டுங்கிற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா 9th standard படிக்கிறப்ப தான். அது வரைக்கும் அவங்க சொல்கிறதா எல்லாமே நம்ம ஓகே பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் சொல்கிறது கேளுங்கள் தான் பிரச்சனை பெருசாகுது. அதனால் ஒரு குழந்தையுடைய கேட்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த அறவுரை அறிவுரை அவசியம். இது எப்படி இருந்து கொடுக்கணும்னா, பிறந்த குழந்தை குறைஞ்சது வந்து ஒரு 6th standard படிக்க வரைக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு கேட்கும் தன்மை அதிகமாகும். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்யணும், பார்க்கும் தன்மையை அதிகப்படுத்துகிறோம். இதில் வீடியோ ஃபோன் அல்லது ஃபோன் வீடியோ அல்லது டிவி. ஸோ இதனுடைய விஷயம் என்னென்னா, இந்த விஷுவல் கோர்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க வந்து இந்த பார்வைப்பட்டு தான் அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. பார்வை சம்மந்தப்பட்ட இன்பங்களை அதிகப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்துக்கணும். அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் அறிவுரை என்பது ஆரம்ப பிறப்பிலிருந்து இருக்க வேண்டியதை தவிர நடுவில் வந்தால் அறிவுரைக்கு பதிலாக அங்கே அராஜகம்தான் நடக்கும். ஸோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்து நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அருமையான வேல்யூடு பாயிண்ட்டு. நிறைய பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தையோட விருப்பத்துக்கு மாற்றமாக நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, குழந்தையோட திறன் கல்வி, விருப்பக் கல்வின்னு ரெண்டு இருக்குது. எங்களுடைய MSK தியரி படி திறன் கல்வி, விருப்பக் கல்வி. ஒருத்தருக்கு திறன் அதிகமாக இதில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த திறன் சார்ந்த துறையில் செலுத்துவது ஒரு விஷயம். இன்னொன்று, விருப்பம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் விருப்பம் சார்ந்த விஷயத்தில் செலுத்துவது அவசியம். ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய விருப்ப அடிப்படையிலே மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஒரு சரியான முறை அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு எது எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேர்வு செய்யும் ஆற்றல் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பெற்றோர்கள் அவர்களுக்கு உதவி செய்த விட ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் எடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கையுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த கல்வி இப்போது அவசியமாக இருக்கிறதுங்கிற அவசிய தேவையை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுடைய மனநிலையை தயார் செய்த பின்னர் தான் அந்த கல்வியில் இவர்களை ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய உளவியல் சார்ந்த அணுகுமுறை. இதுக்கு தான் நாங்கள் மைண்ட் லேப்னு வச்சுருக்கோம், மன ஆய்வகம். ஒரு குழந்தையுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு சுய திறன்கள் என்ன உள்ளது, சுய விருப்பம் என்ன உள்ளது, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு எது தேவை என்பதை விளக்கி சொல்லி தான் அவர்களுடைய படிப்புக்கு தேர்வு செய்ய பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும். நல்ல விஷயம். ஓகே, வெரி குட், கிளாப். இப்போ டைரெக்டாக பேச ஆரம்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் தப்புரைட்டாக பேசிடுங்க. வெரி குட். அடுத்து இவங்களுடைய டாபிக் வந்து ஒரு மனைவியை எப்படி சமாளிக்க வேண்டியுள்ளது, அப்படித்தானே சார்? ஒரு மனைவியை எப்படி சமாளிக்க வேண்டியுள்ளது அல்லது மனைவியை எப்படி சமன்படுத்த வேண்டியுள்ளது? இருங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட மைக்க கொடுத்து ஒரு கணவனை வந்து எப்படி சமாளிக்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிற டாபிக் வந்து அவர் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் சார். கொஞ்சம் மைக்கீழே வச்சுங்க. அதாவது வேலைக்கு முடிச்சு வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஹஸ்பண்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சந்தோஷமாக முகத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியல்னாச்சு சிரித்து வரவேற்கணும் அப்படிங்கிறார். கண்டிஷன் போடலாங்க, என்னென்னா தேவைப்பட்டது வாங்கிட்டு வந்தால் ஓகே. ஹஸ்பண்டை வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ வந்து சிரிச்சுட்டு ஓஹோ வாங்க அப்படிங்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன அற்புதமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப அதிகமாகவே உண்டு.
அது அது அவர்கள் கொடுத்து கொண்டு வரும் பரிசு பொருளை பொறுத்து. வெரி குட். அடுத்தது, எஸ், முகத்தை பார்த்து மனநிலை புரிந்து கொள்ள வேண்டும். வெரி குட். அடுத்தது, யாருக்கு பிடிச்ச மாதிரி? கணவனுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே. முக்கியமான பாயிண்ட், பணியினுடைய காலதாமத்தை புரிந்து கொள்ள வேண்டிய, இல்லைன்னா வருந்து கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, புரிந்து கொள்வதற்கு போல வருந்து கட்டிட்டு இருக்காங்க. கஷ்டத்தின் போது அணைத்துக் கொள்வது, கஷ்டத்தின் போது அரவணைத்துக் கொள்ளுதல், நிர்வாக திறமை, குடும்ப நிர்வாக திறனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே. ரொமான்டிக் லவ் இல்லையா, ரொமான்டிக் லவ் இருக்கணும். எதிர்பார்ப்பது போல் நடந்து கொள்ள வேண்டும், எதிர்ப்பாக நடந்து கொள்ள வேண்டாம். சார், இது நல்ல விஷயம் தானே? உறவினர்கள் மற்றவர்களிடத்தில் கணவனை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும், விட்டு கொடாமல் இருக்க வேண்டும். நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்துட்டு பேசுகிறாங்க. வெரி குட். அடுத்தது, வெரி குட். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கற்பனையா இல்லை தேவையா? தேவை. வெரி குட். சொல்லு சார். வெரி குட். இதோட ஒரு உபத்தகவல், நீங்கள் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா ரெண்டே ரெண்டு மெடிசன் தான் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹலோ, உன்னை கவனத்தில் கவனத்தில் வச்சுங்க. ஜிஹெச் போனீங்கன்னா ரெண்டே ரெண்டு மெடிசன் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தெரியும். ஆனால் இந்த ரெண்டு இந்த மெடிசன் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் 99% இருக்காது. இதுதான் விஷயம், 99% இருக்கவே இருக்காது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து மெடிசன் சாப்பிட்டா பல்லு வலி வரும் சரிங்களா. ஆனால் அதே ஜிஹெச்சில் கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த பல்லு வலி வராது. சுகர் வந்து சில மெடிசன் சாப்பிட்டா சுகர் ஏறிக்கும், சில மெடிசன் அவங்க கொடுக்குறதுல அந்த மெடிசன் ப்ராப்ளம் வர்றதில்லை. அதனால் அரசு வந்து ஒரு டீமை உருவாக்கி தான் அற்புதமாக செஞ்சுட்ருக்கு. அதனால் இதை நம்ம பயன்படுத்துகிறப்ப அவர்களுக்கும் அது விருப்பமாக இருக்கும், நமக்கும் வளர்ச்சியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அருமையான பாயிண்ட். உங்களுடைய டாபிக் என்ன டாபிக்மா? மைக் வாங்கி, மைக் வாங்கி. ஸோ இந்த டாபிக் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டாபிக்கு யாரை சமாளிக்கிறது? மனைவியை, மனைவியை எப்படி சமாளிப்பதுங்கிறதுல கணவன் சார்பாக வந்து, கணவன் மார்கள் சம்பந்தமாக இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. மனைவி சொல்வதற்கு, மனைவி சொல்வதற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் அல்லது நடனமாட வேண்டும். அதான், நடிக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் அல்லது நடனமாட வேண்டும். மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், மூணுமே ஒண்ணுதான். ஆடற வந்து டான்ஸ் ஆடினா உங்களுக்கு மதிய உணவு மிக அற்புதமான முறையில். மற்றவர்கள் கோபப்படும் பொழுது நம்ம சம்பந்தம், அதான் மிக அருமையான எதிர்வாதம். அமைதியாக உட்கார்ந்துக்கிற போது இப்படி உட்கார்ந்து என்ன, ஊமையாட்ட உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருதுங்கிறீங்க. வெரி குட். பிரச்சனையை வந்து நகைச்சுவையாக கையாளுதல். ஓகே, கரெக்டு. இது கூட நல்ல விஷயம்தான். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை, நான் பேசிட்டு நக்கல் நையாடே தெரியுது. எங்களை பார்த்தா இழுத்துவாய மாதிரி எழுதி ஒட்டியிருக்குது. ஓ, வெரி குட். அதாவது மனைவியினுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து சொல்லும் பொழுது கணவன்மார்கள் கவனிப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே, அடுத்தது. பரவாயில்ல,
சரி ஹஸ்பண்டை வந்து அன்பாக பேசி அந்த கோபத்தை இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஆ பொழுதுபோக்காக பேசணும். ஓகே, இந்த பிறந்தநாளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குற முக்கியமான விஷயம், அதை விட முக்கியமான விஷயம் பிறந்தநாள்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே விஷயத்தை சொல்கிறதுல வந்து ஆண்கள் வந்து 52% ஆண்களுக்கு வந்து தன்னுடைய மனைவியினுடைய பர்த்டே தெரியறதில்லை அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் சர்வே, ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் நான் நிறைய டீல் பண்ணிட்டுருக்கேன். அதேமாதிரி பெண்களுக்கு வந்து 24% பெண்களுக்கு வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டேனே தெரியறதில்லை. இதனுடைய விளைவு என்னென்னா கோர்ட்டு வரைக்கும் போயிடுது. ஒரு பர்த்டே தெரியாத ஒரு மனிதன் கூட நான் வாழணுமா அப்படின்னு கோர்ட்டில் கேட்குறாங்க. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க, இல்லையா கையில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த பர்த்டே பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆ, விருப்பப்பட பொருள்களை வாங்கி கொடுத்து மகிழ்வியுங்கள். சுற்றுலாத்தலம் சென்று வருதல். இந்த இந்த செஷனில் வந்து 3 விதமான விஷயங்களை பார்த்துருக்கோம். குழந்தைகளை எப்படி பெற்றோர்கள் சமாளிக்க வேண்டும், அதே மாதிரி கணவனை மனைவிமார்கள் எப்படி சமாளிக்க வேண்டும், மனைவியை கணவன்மார்கள் எப்படி சமாளிக்க வேண்டும்ங்கிற 3 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் மனசில் வைத்துக்கொண்டு இது சார்ந்து நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப நிச்சயமாக முடியும். ஏன்னா குடும்ப அமைதி மட்டும்தான் வந்து ஒரு மனிதனை சிறப்புடையதாக மாற்றும். குடும்பத்தில் எப்போ அமைதி குலையுதோ அது நாட்டினுடைய அமைதி குலைக்கிற அளவுக்கு அது வலிமை உள்ளதாக மாறிவிடும். ஸோ இந்த அற்புதமாக நீங்கள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. இந்த டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் உங்கள் மூலமாகவே. தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, ஒரு பொதுவான தகவல் சொன்னேன், பேசிடிசியஸ் டிசார்டர்னு ஒன்று இருக்குது. பேசிடிசியஸ் டிசார்டர்ங்கிறது வந்து பெண்கள் வந்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, எனக்கு வேலை செய்யவே தோணலை, வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் உடம்புக்கே சரியில்லை அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த விதமான ரிப்போர்ட்ஸும் இருக்காது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா என்னால் முடியவே இல்லை, சமையல் பண்ணணுமா. நிறைய பேர் இப்போ நாங்கள் பார்க்குற கேஸில் வந்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நெஞ்சில் படபடம் அடிச்சுக்குது, ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது ஒன்று பேசிடிஎஸ் டிசார்டர். நம்ம என்ன செய்யறோம்னா அவங்கள பார்த்து நீ வேலை செய்ய பிடிக்கல, உனக்கு வேலை செய்யறதுக்கு லாய் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு உளவியல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரி பண்ண முடியுமே தவிர அது அவர்களுடைய குறைபாடு கிடையாது, அது மனதினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.